ரொம்ப நல்ல கதை பொதுவாகவே நம்ம உலகில் ரொம்ப பேர் வந்து சிலரை உடன் இவர்கிட்ட நம்ம ப்ரா சொல்லலாம் சொன்னால் அதுக்கு உண்டான சொல்யூஷனை இவர் கொடுத்துடுவார் அப்படின்றது பார்த்த உடனே வந்து நம்ம வந்து சொல்லுவோம் அந்த அந்த முகம் அந்த தோற்றம் அவருடைய அந்த நடவடிக்கை அக்கம் பக்கத்தில் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்படிதான் இப்போ நம்ம முல்லா அவர்கள் கதைக்குள்ளார போகலாம் அவர் அவங்க ஊரில் அவங்க இருக்கார் இருக்கும்போது வீதி மேலே போயிட்டு இருக்கார் அப்போ எதிர்க்க ஒருத்தவங்க போகிறோம் அவன் முலாவை உடனே முல்லா இந்த வீதி தலைநகருக்கு எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒன்று நம்ம தலைவர் என்னை எப்படி நீ முல்லான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் முல்லா அப்படின்னா அந்த காலத்தில் வந்து முல்லா கதைகள் சொல்கிறவங்க ஓரளவுக்கு அறிவாளிகள் அப்படின்ற மாதிரி ஒரு 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 நியதி இருந்தது ஸோ எப்படி நீ என்னை முல்லான்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அவர் உடனே நான் கொஞ்சம் சாதாரணமாகவே ஜீவி தான் பார்த்த உடனே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தான் முல்லான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் முருளாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏ அப்படி அவ்வளோ பெரிய அறிவாலை நீ பத்தவனையும் முருளான்னு கண்டுபிடிச்சிட்டியா ரைட் ஓகே எப் அப்படி நீ என்னை பார்த்த உடனே முள்ளான்னு சொல்லிட்டு உன்னுடைய சாமர்த்தியத்தனத்தால் அருவி அறிவினால் கண்டுபிடித்து விட்டாயோ அதே போல் இந்த தெரு தலைநகருக்கு எப்படி போவோன்றதை நீ கண்டுபிடிக்க சொல்லிட்டு போயிட்டாரு அச்சா ஸோ அப்படிதான் ரொம்ப பேர் வந்து தன்னை மிக புத்திசாலி போல் காட்டி கொள்வார்கள் அப்படி காட்டிக் கொள்ளக்கூடாது தெரியலனா தெரியலன்னு சொல்லணும் இப்போ கூட என்னெல்லாம் எட்டுங்க நான் வந்து சின்ன கிட்ட நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாத விஷயம் உலகத்தில் எவ்வளோ இருக்குல்ல சின்ன பசங்க ப்ரில்லியண்ட்டாக இருக்குங்க அவங்க கிட்ட போய் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஸோ தெரியலனா தெரியலன்னு சொல்லணும் தெரிஞ்ச விஷயத்த நான் ரொம்ப பகிரங்கமாக சொல்லுவேன் அது வேறு விஷயம் என் வயசுக்கு நான் சொல்லுவேன் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன் ஆனால் எனக்கும் தெரியாத விஷயங்களை ரொம்ப அடக்கத்தோட பணிவோட கண்ணியத்தோடு மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும் இந்த கற்றுக்கிற புத்தி இல்லைனா கழுதியை விட நீ கேவலமாக தான் போவேன் புரிஞ்சுக்க